பொதுமக்களின் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய படையினரை கடமையில் ஈடுபடுத்த விசேட கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசேட கட்டளையை ஜனாதிபதி கோட்டவய ராஜபக்ஷ பிறப்பித்துள்ளார் குறித்த விசேட கட்டளை தொடர்பில் சபாநாயகர் சற்று முன் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் மேலும் நாற்பதாவது அதிகார சபையான பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் பன்னிரெண்டாவது உறுப்புரிமையில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாகவே ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அடுத்த மூன்று வாரங்கள் எரிபொருட்களுக்கு கடினமான காலமாக இருக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எரிபொருள் மற்றும் முடிந்தவரை கவனமாக உபயோகிக்க வேண்டிய எனவே இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் எரிபொருள் மற்றும் எரிவாயுவை பதுக்குவதையும் தவிர்க்குமாறும் அனைத்து குடிமக்களையும் கேட்டுக் கொள்கின்றேன் வரப்போகும் கடினமான மூன்று வாரங்களுக்கு பிறகு எரிபொருள் மற்றும் உணவு சிரமம் இன்றி வழங்க நாங்கள் முயற்சி செய்கின்றோம் பல்வேறு தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது கடினமான மூன்று வாரங்களுக்கு பிறகு எரிபொருள் மற்றும் எரிவாயுவை தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க நாங்கள் முயற்சி செய்கின்றோம் இந்த கடினமான மூன்று வாரங்களை பொறுமையாக எதிர்கொள்வோம் நாம் நாட்டின் வருடம் ஒன்றுக்காக அரிசியின் தேவை இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் ஆகும் ஆனால் எங்களிடம் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் மெட்ரிக் டோன் அரிசி மாத்திரமே கையிருப்பில் உள்ளது இந்த நிலை நெல் மற்றும் பல பயிர்களுக்கு பொதுவானது ஆனால் சில மாதங்களில் உணவு விடயத்தில் கடும் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நமது அன்றாட உணவு தேவையை பூர்த்தி செய்ய உணவு பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் அதுக்கு ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் அளவில் செலவாகும் ஆகையால் அழிந்து வரும் விவசாயத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகளை உடனடி ங்க வேண்டு.